இன்று வாஸ்து நாள். வஸ்து என்ற சொல்லே நெடிலாகி வாஸ்துவாக மாறியிருக்கிறது. வஸ்து என்றால் பொருள் என அர்த்தம் இருந்தாலும் நிலச்சொத்து என்ற அர்த்தமே இதற்கு பொருத்தமானது. எனவேதான் நிலங்களில் கட்டிடம் கட்டும் முன் வாஸ்து பூஜை செய்கின்றனர். சிவனும் பார்வதியும் உரையாடி கொண்டிருந்த போது சிவனின் கண்களை விளையாட்டாக மூடினாள் பார்வதி. அவளது கை தவறுதலாக நெற்றுக்கண்ணில் பட அதன் வெப்பத்தில் பார்வதியின் கைகளில் இருந்து வியர்வை வழிந்தது. அந்த வியர்வையில் இருந்து ஒரு பூத மனிதன் தோன்றினான். அவன் மிக கருப்பாக, பயங்கரமாக, 1000 தலை, 2000 கண்கள், 2000 கால் கைகள் என இயற்கைக்கு புறம்பான வடிவில் இருந்தான். அவன் எழுந்து நடந்தால் அந்த இடமே அவனது பயங்கர உருவத்தால் கருமையடைந்தது. இதனால் அவனுக்கு அந்தகாசுரன் என பெயரிட்டார் சிவன். அந்தகம் என்றால் இருள். அவனை தனது குழந்தையாகவே கருதினார் சிவன். அவன் கொடிய பசியுள்ளவனாக இருந்தான். கண்ணில் படுபவர்களை எல்லாம் பிடித்து உண்டான். இதனால் பயந்து போன தேவர்கள் அவனை அழுத்தி பிடித்து பூமியில் குப்புற படுக்க வைத்தனர். அந்தகாசுரன் அவர்களிடம், நீங்கள் செய்வது முறையல்ல. என் வயிறு பெரியது, அதற்கேற்ப உணவு உண்கிறேன். ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்றான். உடனே பிரம்மா, அப்படியானால் பூமியில் முகம் புதைந்து கிடக்கும் உனக்கு அந்த பூமியே உணவளிக்கும். யாரெல்லாம் பூமியில் புதிய அரண்மனைகள், கட்டுமானங்களை எழுப்புகிறார்களோ அவர்கள் செய்யும் பூஜை உனக்கானது ஆகும். அவர்கள் தரும் உணவை நீ உண்டு பசி தீரலாம் என்றார். நிலம் என்ற வஸ்துக்கு அதிபதியாகிறவர்கள் உனக்கு பூஜை செய்வதால் உனக்கு வாஸ்து என பெயரிடுகிறேன் என்றார்.